அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஒரு கைடன்ஸோட ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி, அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருந்தோம், 8400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் செல் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 520 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 32400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனுக்கு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ், 1000 points வந்து டார்கெட் வைக்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, எப்படி நம்ம வந்து ஒரு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு என்ன சார் ட்ரேடிங் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மந்த்லி பியூர் பாயிண்ட்க்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு கிரீனில் இருக்குது, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை, ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிறனால செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்லது. சரி, இந்த இடத்துல 15 minutes வந்து பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்கா, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். எப்போ சார் ADX ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8400 கீழே செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம், பட் லோ வந்து 8355, நம்ம குரூப்பில் செல் பண்ணோமா, செல் ஆக்டிவேட் ஆச்சா, இன்னும் இல்லை, ஏன்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். சரி, எப்போ சார் என்ட்ரி எடுக்கலாம், 8400 கீழே மீண்டும் பிரேக் அவுட் ஆகி ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 above வித்து ரெட் லைன் நம்மளுக்கு தேவை, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். அடுத்து 5 minutes நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ADX-ஓட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கல. சரி, ஒருவேளை பைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா சார்னா, 8740 மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பை, அது வரைக்கும் ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா, சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். குடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் 100% ஆக்டிவேட் ஆகலை, பட் செல்லில் இருக்குது, மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிறனால. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவு டெய்லியில் நம்ம பார்க்கலாம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த்து 200% செல்லு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு செல்லிங் ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ 5 minutes வந்து பார்த்தாலும் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 520 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள், 25.497 டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ட்ரி எடுத்துகிட்டு 5 minutes சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ், இதில் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ 520 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க, அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். ஆனால் 200% செல்லுக்கு வாய்ப்பு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு, ஆனால் குடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், ஒன்லி 50 minutes மட்டும் வச்சு தான் என்ட்ரி எடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ மந்த் ஆரம்பத்துலேருந்து ட்ரெண்டு செல்லுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், 34800 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாலே ட்ரெண்டு செல்லு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ 50 minutes, 50 minutes வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 days ஃப்ரைடாவாக இருக்கட்டும் இன்றைக்காக இருக்கட்டும் ரேஞ்ச் போன்றது தான். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 32400 கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸு, 30500 வரைக்கும் சொல்லியிருந்தோம், பட் போகலை. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இறங்குற மாதிரி இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிடும், காரணம் என்னன்னா இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் 20 above வித்து ரெட் லைன் நம்மளுக்கு தேவை, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோமா, இல்லை. ஆனால் 100% ஒருவேளை 5 PM மேலே நேச்சுரல் கேஸு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கலாம்ன்றது நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்க்குறோம். வெயிட் பண்ணுவோம், வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரன் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் 50,000, 100% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், என்னென்னு நம்மளுக்கு டைம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் மட்டுமில்ல சந்திப்போம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவாக டெக்னிக்கலாக இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாகவே நம்ம அனலைஸ் பண்ணுறோம், எதுவும் க்ளோஸான சார்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணல. நம்ம வந்து ஓல்டு வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் டெக்னிக்கலாக சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.